Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இத சொன்னதேமே ஒரு சிலருக்கு क्वेश्चन எழும்போம், இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அப்படி எத்தனை குழந்தைகளை வளர்த்திருப்பாங்க, இவங்க சொல்ற ஃபுட் சார்ட் தான் கரெக்ட்டா, இவங்க சொல்ற மெத்தட்ஸ் தான் கரெக்ட்டா அப்படினு நிச்சயமா இல்லங்க. இது வந்து முழுக்க முழுக்க என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ். நான் என் குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தேன், என்ன இந்த மெத்தட்ல கொடுத்தேன் அப்படிங்கறத பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல. இது யூஸ்புல்லா இருக்கும் கண்டிப்பா. இத ஃபாலோ பண்ணீங்கனா பெட்டர் ரிசல்ட்டோ கிடைக்கும். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபுட் குடுக்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு அப்புறம் தான் குடுக்க ஆரம்பிக்கிறோம் நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிச்சயமா இல்லங்க. நம்ம பிரெக்னண்டா இருக்கும் போதுல இருந்தே நம்ம என்னென்ன ஹெல்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிடுறோமோ அது எல்லாமே நம்மளோட குழந்தைக்கும் போய் சேரும். சோ நம்ம பிரெக்னண்டா இருக்கும் போதே என்னென்ன ஃபுட், எந்த ஃபுட்டுமே அவாய்ட் பண்ணாம எல்லா ஹெல்தியான ஃபுட்ஸுமே நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, நிச்சயமா குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது எந்த ஃபுட்டுமே அவாய்ட் பண்ணாம எல்லாமே கண்டினியூஸா சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்க. இப்போ மதர் ஃபீடிங் அப்படிங்கறது வந்து 1 இயருக்கு கண்டிப்பா எல்லா மதர்ஸுமே ஃபீட் பண்ணி ஆகணும். சோ அதுல இருக்கிற எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து எந்த ஃபுட்டு கொடுத்துமே வந்து ஈக்குவலைஸ் பண்ணவே முடியாது. சோ மதர் ஃபீடிங் வந்து 1 இயருக்கு கண்டிப்பா கொடுங்க. 1 இயருக்கு கொடுத்தாலுமே 5 மந்த்ல இருந்து நம்ம ஃபுட் குடுக்கறது வந்து ஆரம்பிச்சிரணும். என்னென்ன ஃபுட் முதல்ல இருந்து குடுக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பால் இருக்குங்க இல்லீங்களா, பால்ல வந்து 50-50 பிஸ்கட் போட்டு அதை நல்லா ஊற வச்சு அதை வந்து ஸ்பூன்ல இறக்கி விடலாம் குழந்தைங்களுக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, அது கூட மதர் ஃபீடிங் இல்ல பால் பாட்டில்ல பால் கொடுத்தாலோ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். கூடவே இந்த பிஸ்கட் கொடுத்து பழக்கலாம். சாலிடான ஃபுட்டை வந்து அப்படி இப்படியே 5 மந்த்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் குழந்தைக்கு வந்து பால் கொஞ்சம் மறந்துட்டு வயிறு நம்ம சாப்பிட எடுத்துக்குவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் சுடு சாதத்துல சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்சியில நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்பூன்லயோ கையிலயோ நம்ம இலக்கி விட்டோம் அப்படின்னா அந்த சாதத்தோட டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு உள்ள நாக்கில டேஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 வாய் சாப்பிடுவாங்க, அப்புறம் கண்டினியூஸா நம்ம சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது. கண்டினியூஸா குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் சாப்பிடுவாங்க, அப்புறம் 3 ஸ்பூன், அப்புறம் 4 ஸ்பூன், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தென் கூடவே அந்த ஒயிட் ரைஸ் கூட நல்லா சாதத்தை ஃபர்ஸ்ட் நல்லா சூடா இருக்கும் போதே மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு கடலெண்ணெய் தூளுப்பு போட்டு ஒரு டைமுக்கு கொடுக்கலாம். தென் நெய் போட்டு கொஞ்சம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கடலை பருப்புல பொடி, அது வந்து உங்களுக்கு அந்த பொடி எப்படி செய்யணும் அப்படிங்கறது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவை போடுறேன் சரிங்களா. கடலை பொடி, அந்த கடலை பொடி இல்ல கொஞ்சம் ஆயில் போட்டு உப்பு போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியா கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நாக்குல ஒட்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. 6-7 மந்த் வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் தயிர் சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தயிர் சாதம், அப்புறம் நெய் சாதம், இந்த மாதிரி எல்லாம் பருப்பு சாதம், இந்த மாதிரி குழம்போட சேர்த்து கொடுத்து பழகுங்க 7th மந்த் வரைக்கும். தென் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க. வெஜிடபிள்ஸ் எப்படி அப்படின்னா சின்ன சின்னதா கட் பண்ணி ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் காரத்துக்கு ஏதாவது லைட்டா மிளகாப்பொடி போட்டு ரைஸ் போட்டு அதுல அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நம்ம செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெஜிடபிள் மட்டும் போட்டு கேரட்டோ கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி போட்டு அப்படியே நாம்பி கொடுத்து பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே வெஜிடபிள்ஸும் சேர்ந்து உள்ள போகும் சாதத்து கூட. அதுல 2 வாய் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் கேரட்டோ இல்ல பொட்டேட்டோவோ இல்ல பீன்ஸோ உள்ள போச்சுன்னா அந்த வெஜிடபிள்ஸோட ஸ்ட்ரென்த்தும் குழந்தைக்கு ஆட் ஆகும். காமனாவே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு டேஸ்ட வந்து அடாப்ட் ஆகிட்டே வருவாங்க ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோ இல்ல காரமோ, அப்புறம் உப்பு அதிகமா சாப்பிடுவாங்க, அப்புறம் புளிப்பு அதிகமா சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே காரம் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனும் அப்படிதான், காரம் தான் ஃபர்ஸ்ட் நல்ல காரம் சாப்பிடுவான். ஸ்வீட்னா அப்ப உடனே வாமிட் பண்ற மாதிரி பண்ணிடுவான் ஸ்வீட் எதுவுமே. அப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து அவனுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாம மாதிரி இருந்துச்சு. சோ காரமான இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்து வெஜிடபிள்ஸ் கூட செஞ்சு செஞ்சு கொடுத்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்து பழக்கினேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு எப்படி சாப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் மெத்தடோ அதுல கொடுத்து பழக்கிருங்க. அந்த ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் ஒட்டுனதுக்கு அப்புறம்
நீங்க அதுக்கப்புறம் தோலோட சேர்த்து கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் தோல் இல்லாம சாப்பிடுறாங்க அப்படின்னா தோல் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கொடுத்து பழக்குங்க. அப்புறம் தோலோட சாப்பிடுறதுக்கு எப்படின்ட்டு அப்படியே கத்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே கத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் நாக்குல ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கண்டினியூஸா எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க கொடுத்து பழக்கிருங்க. நெக்ஸ்ட் கீரை வகைகள். கீரை வகைகள் எப்படி கொடுத்தேன் அப்படின்னா என் பையனுக்கு அவன் கீரை வந்து எதுவுமே மென்று சாப்பிட மாட்டான். ஸோ நானும் என்னென்ன அந்த கீரையில வேக வைக்கணுமோ எல்லாமே போட்டு சீரகம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எல்லாமே போட்டு வேக வச்சுட்டு மிக்சியில அடிச்சுட்டு தாளிச்சு அதை அப்படியே நான் சாதத்தோட பிணைஞ்சு கொடுத்து பழக்கினேன். அப்போ கீரை சாப்பிட்டுக்கிட்டான். எந்த குழந்தையுமே கீரை ஃபர்ஸ்ட் மென்று சாப்பிட மாட்டாங்க. ஸோ கீரையும் இந்த மாதிரி நீங்க மெத்தட்ல கொடுத்து பழக்கினீங்க அப்படின்னா கீரை வகைகளும் உள்ள போயிடும். மேக்ஸிமம் 1 to 1.5 இயர்ஸுக்குள்ள நீங்க நான்வெஜ்ல இருந்து எக்கு எல்லாமே வந்து நாக்குல டேஸ்ட் ஒட்டி பழக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கண்டினியூஸா சாப்பிட்டு பழக்குவாங்க. அப்போதைக்கு டேஸ்ட் மட்டும் நீங்க ஒட்டி பழக்கிடுங்க 1 to 1.5 இயர்ஸுக்குள்ள. அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லா வயிறு நம்ப சாப்பிட ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல வந்து எல்லா டேஸ்ட்டுமே அவங்க நாக்குல தெரியும். ஸோ எந்த ஃபுட்டுமே அவாய்ட் பண்ணாம எல்லாமே கண்டினியூஸா சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும். ஒரு குழந்தைக்கு வயிறு நிறைய ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ராஜடி. அது வந்து எல்லா அம்மாக்களுக்கும் மட்டுமே தெரியும். எனக்கும் அப்படிதான். ஃபுட்டு கொடுக்கறதுங்க வந்து ஃபர்ஸ்ட் அவன் ஸ்டார்டிங்ல ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே 1 hour 2 hour அந்த மாதிரிலாம் அவனுக்கு வயிறு நம்பிச்சா இல்லையா, வயிறு நம்ம கொடுத்துட்டோமா இல்லையா, நம்ம கரெக்டாக கொடுக்குறோமா அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ நம்ம ஹெல்தியாகவும் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே டைம்ல நல்ல வயிறு நம்பவும் கொடுத்து பழகிக்கணும். லாக்டவுன்ல நான் என்ன பெட்டரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் பையனுக்கு பசிச்சா சொல்ல தெரியும், அட் த சேம் டைம் அவனால அவனே சாப்பிட்டுக்க முடியும். அதை வந்து நான் கத்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் பெருமையா சொல்லிக்கிறேன். எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து பசிக்கிறத சொல்ல தெரியணும். அட் த சேம் டைம் வந்து அவங்களா சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா சரி பசிச்சா சாப்பிடுவாங்க, சாரி பசிச்சா சொல்லுவாங்க, அப்புறம் அவங்களாலேயே சாப்பிட்டுக்க முடியும் அப்படின்னா நம்ம தைரியமா இருந்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்ப நாம இல்லாம வெளியில எங்கேயாவது குழந்தைங்க போனாங்கன்னா ஒருவேளை அவங்க கரெக்டா கூட்டிட்டு போறவங்க கரெக்டா பாத்துருப்பாங்களான்னு நமக்கு பயம் இருக்கும். கரெக்டா சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா, ஒருவேளை இவங்க மறந்துருப்பாங்களா, நம்ம பையன் கேட்டிருப்பானா பசிக்குதா இல்லையா, பசிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்பானா கேட்க மாட்டானா, பசியிலேயே தூங்கிருப்பானா அப்படிங்கிற பயம் நிறைய இருக்கும். எனக்கு நிறைய இருந்துச்சு. நான் எங்கேயாவது போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கும். நான் ஸ்கூல் அனுப்ப ஸ்டார்டிங்ல அவன் நர்சரி தான் போயிட்டு இருக்கான். நர்சரி அனுப்பும் போது ஸ்கூலுக்குலாம் ஃபர்ஸ்ட் டே போனதே நான் ஒரு 3 to 4 times டெய்லி அவன் போறது 3 hours நான் ஃபோன் பண்றது 4 times ஃபோன் பண்ணிடுவேன். அவன் அழுதுட்டே வந்தான், எப்படி இருக்கான், ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டேன் சாப்பிட்டானா இல்லையா அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இதுக்கு இந்த லாக்டவுன்ல முடிஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பையில எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். அவன் வந்து பசிச்சா சொல்லிடுவான், அட் த சேம் டைம் அவனே சாப்பிட்டுக்குவான். ஸோ எந்த பயமும் இல்லாம இருந்துக்கலாம். ஸோ இதை நீங்களும் வந்து உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பழக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம பயம் இல்லாம எங்க கூட்டிட்டு போறதுனாலும் இல்ல எங்க தனியா அனுப்புறதுனாலும் தைரியமா அனுப்பிக்கலாம், பயம் இல்லாம இருந்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்தியான ஸ்ட்ரென்த்தான ஃபுட்ஸே கொடுத்து பழக்குங்க. ஜங்க் ஃபுட்ஸு பேக்கரி ஐட்டம்ஸு இந்த மாதிரிலாம் அடம்புடிச்சாலும் கொடுத்து பழக்க வேண்டாம். அப்போதைக்கு அழுவுவாங்க, பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்தி கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிறது இந்த வெஜிடபிள்ஸு கீரை வகைகள் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரியே கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பேக்கரி ஐட்டம்ஸை விரும்பாமல் இதையே வீட்லேயே இப்போ வீட்டில் ஒரு வேளை ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா முறுக்கு கடலை மிட்டாய் இந்த மாதிரி கொடுத்து பழக்குங்க. இது ரொம்ப ஹெல்தி, ரொம்பவும் ஸ்ட்ரென்த்தும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும்னாலும் என்னோட குழந்தைய வளர்த்தது அவனுக்கு என்னென்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களோட ஹார்கனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.